இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா நாள்தோறும் நாள்தோறும் நன்றி ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே இருளான இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும் இயேசுவின் நாமத்தினால் இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும் உன் கண்ணீர் மாறிடும் உன் துக்கம் மாறிடும் ஓ கண்ணீர் மாறிடும் எல்லா துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே கடங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விரிவாக மாறி போகும் கடங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விரிவாக மாறி போகும் வியாதி மாறிடும் துக்கம் மாறிடும் வியாதி மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே நீ ஒரு வார்த்தை சொன்னா போதுமே வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே உம் வார்த்தையிலே சுகம் 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 உம் வார்த்தையிலே ஜெயம் உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே ஜெயம் உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா உம்மா கூட எல்லாம் கூட ஒரு வார்த்தை சொன்னால் போது Everything is possible through him. Ellam kodum oru vaarthai sonnal kodum ayya oru vaarthai sonnal kodum ayya oru vaarthai sonnal kodum en vennappathai kelpavare கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே
காய்ச்சல் தடிமன் இருமல் அது இந்த கால்நிலையினாலே வரும். இப்போது சொல்லுவார்கள் தடிமன்னு சொன்னால் சொல்லுவார் மூக்கு இருந்தால் தடிமன் பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவார்கள் விண்டர் என்றால் வருத்தம் பிறந்தானேன்னு சொல்லுவாங்க. காலநிலையினாலே வருத்தம் பெறுவது உண்டு. ஆனாலும் தேவன் கூட இருந்து எல்லாவற்றையும் சுகத்தோடு சமாதானத்தோடு நடத்தி கொண்டு வருகிறார். ஆமேன், ஆமேன். வாசிப்போம் ஏசாயா 28:28 வசனத்தை ஒரு முறை. இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை, அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், தெளிவாக சொல்லுகிறது வசனம். ஆண்டவராகிய இயேசுவுடைய கரங்களினால் நானும் நீங்களும் மாவாக அரைக்கப்பட்டால் ஒழிய இந்த உலகத்தின் பசியை தீர்க்கிற அப்பங்களாக மாறவே முடியாது. பொது சந்தோஷம் அப்போ அரைக்கிறது தான், எங்களோட தொழிலோ வரப்படுறது தானே நீங்கள் நினைக்கலாம். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அப்படித்தான் பாவிக்கிறார். உலகத்தின் பசியை ஆத்துமாக்களின் பசியை தீர்க்கிற அப்பங்களாய் நானும் நீங்களும் மாற வேண்டுமானால் அவருடைய கரத்தினாலே நாங்கள் அரைக்கப்படத்தான் வேண்டும். என்றால் அப்பத்துக்கு தானியம் முடிக்கப்படுகிறது போல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் சில நேரங்களிலே துயரமாகும். ஆனால் மற்ற மக்களுடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதம் கொடுக்குமா? எங்களுக்கு வேதனை கவலைகள் இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குமானால் நம்முடைய துன்பம் துயரம் வியாதி எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தரக்கூடும். ஆமென். அதோடு இது ஒரு பெரிய விலையும் போகாது, எல்லாம் சாதாரணமாக மாறிவிடும். உலகிலே இன்றைக்குள்ள இனிமையான காரியங்கள் எல்லாம், நல்ல காரியங்கள் எல்லாம், விசேஷித்த காரியங்கள் எல்லாம் கண்ணீர்கள் நோவுகள் மூலமாக வந்தவைகள்லாம் அவர்கள் இல்லாமல் வரவே இல்லை. நீங்கள் பிறக்கும் பொழுது நாங்கள் பிறக்கும் பொழுது கூட பெற்றோர் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பெற்றோர் பூமியை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு என்னை அப்பமாக்கி அப்பமாக்க உருவாக்கி உள்ளார், என்னை அப்பமாக மாற்றியுள்ளார் என்று சொன்னால் மிகவும் சந்தோஷப்படுங்க. அந்த அப்பம் அவர்களை போஷிக்க என்ன செய்ய வேணும்? முதல்ல
அரைக்கப்பட வேண்டும். அப்படி அரைக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய நாமத்துக்கு துதியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அதாவது பிரகாசிக்கப்படுவதற்கு முன்பு நாங்கள் எரிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரிய எரிச்சாதான் பிரகாசம் பெறும். எப்பொழுது நாம் இரத்தம் சிந்துதலை நிறுத்துகிறோமோ, துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகளை நிறுத்துகிறோமோ, அப்பொழுதே ஆசீர்வாதத்தை நாங்களாகவே நிறுத்தி விடுகிறோம். இருந்தால் அது எல்லாம் இருந்தால் தான் அதுவும் ஒரு ஆசீர்வாதம். பாருங்கள், வாழ்க்கையிலே ஏழ்மை, கடினமான வாழ்க்கை, உடற்பாடுகள், துக்கங்கள், இவர்கள் எல்லாம் இப்படி வர எல்லாம் வாழ்க்கைகளை ஒரு ஒரு முறையான ஒரு ஆன்மீக உயர்வுக்கு வழி நடத்தும். சிலரை பார்த்தீங்கன்னா மன திருப்ப மாட்டார்கள், ஆனால் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி காலுக்கு முடிஞ்சோன்னு சொல்லுவார்கள். நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நார்மலாக நீங்கள் பார்க்கலாம். கஷ்டங்கள் ஆற்றலுக்கும் விடாமுயற்சியும் எங்களை உயர்வுக்கு சவாலாக இருக்கிறது. அது ஆன்மாவுடைய வலிமை நிறைந்த பண்புகளை எல்லாம் செயலக்க செய்து விடுகிறது. பாருங்கள், கப்பலோட்டுற மாலுமிகள் எதிர்காற்றை கூட அங்கே துறைமுகம் செய்யறதுதான் பயன்படுத்தி கொள்கிறார்கள். எதிர்காற்று இல்லாட்டி தங்க போகாது. பிள்ளைன்னு பாருங்கள், அது எதிர்காற்றை நோக்கி பறக்கிறதாலாம் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேருது. ஸோ விசுவாசத்துக்கும் தூய்மையான செயல்களுக்கும் தூண்டுகோலாக எதிர்ப்புகளை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அவரே நியமித்திருக்கிறார். சில சில பற்றாக்குறைகள், சில சில வருத்தங்கள், சில சில பிரச்சனைகள் நியமித்தால் தான் கொஞ்சம் முன்னேறலாம். பாருங்கள், வேதாகமத்திலே பிரபல்யம் வாய்ந்த மக்கள் எல்லோரும் இந்த பசியுள்ள ஆத்துமாக்களுக்கு உணவாக அங்கே போரடிப்பினாலே காயப்பட்டு மாவாக அரைக்கப்பட்டவர்கள் தான் பிரபல்யம் வாய்ந்த மக்களாக இந்த வேதத்தில் இருக்கு. நீங்கள் பார்க்கலாம். இந்த வாலி பிள்ளைகள் மாறுற நேரம் வந்திருக்கிறது, மாறுறவர்கள் மாறலாம். நீங்கள் போக அவர் வேறு வேறு. ஸோ இந்த அப்புறம் பாருங்கள், அவர் அங்கே எல்லாத்தையும் விட்டு போனார். ஆனால் வேதம் சொல்லுது சனையோட சொந்த சனத்தையும் கூட்டிக்கொண்டு தான் போனேன். நீங்கள் வாய்ச்சி பார்த்துப்பீங்க, இந்த டெய்லி ரீடிங் இப்போ வந்தது இப்போ கிட்ட அதெல்லாம் பாருங்கள். அவர் சேதாரோடு சேர்ந்து கொஞ்சம் ஜனத்தையும் கொண்டு போனார். பயந்து கொண்டு போனார் தெரியல, என்ன பயந்து தான் நாங்கள் போய் சொன்னார் பார்வோனுக்கு எல்லாம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சான்றிதழ் அவரை விசுவாசிகளின் தந்தை என்று குறிப்பிடுகிறது. அது ஏனென்றால் அவருடைய அந்த வந்த துன்பங்கள் சகிக்கிறதிலே கீழ்ப்படுதலிலே அவர் அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் தான் முதலாவது மாணவர் ஃபஸ்ட். அதனால அவர் கீழ்ப்படுதலின் தந்தை. பாருங்கள், யாக்கோபு அதிகமாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், யோசேப்பு காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அங்கே போத்திபாருடைய அங்கே வீட்டிலே சமையலறையிலே எல்லாம் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டார். தன்னுடைய உயர்வான நிலையை அடையும் முன்பு மிகவும் அவதிப்பட்டார். ஆனால் உங்களுக்கு தெரியும் யாக்கோபு யோசேப்புடைய முடிவுகளை பற்றி. தாவீதை பாருங்கள், தாவீதர் தான் கௌதாரியை போல அங்கே மலைகளிடத்திலே வேட்டை ஆடப்பட்டு காயப்பட்டு கால்கள் சோர்ந்தவராய் களைப்புற்று எவ்வளவோ பாடுபட்டு அதற்கு பின்பதாகத்தான் அங்கே அவர் அரியணை ஏற முடிந்தது. கடைசியாக தாவீதை கொல்ல வழிக்கிட்ட சவுல் இல்லாமல் போனேன். ஸோ பவுல் அப்போஸ்தலனை பாருங்கள், அங்கே ரோம பேரரசிலே அவருக்கு ஒரு ஆன்மீக உணவை அவளுக்கு கொடுக்க முடிந்தது. அவருக்கு வேரடிப்பட்டு கல்லால் காயப்பட்டு அங்கே ஆன்மீக ஆகாரத்துக்கென்று அந்த பெரியவர்களுடைய ஆன்மீகம் மெல்லிய மாவாக துன்பங்களினாலே அரைக்கப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வியாதிகள் எங்களை உருவாக்குவது, எங்களை இன்னும் நல்ல வணிந்து கொள்வது, உருவாக்குவது, அனுபவசாலி ஆக்குறது, பொறுமைசாலி ஆக்குறது, அப்படி கணக்க இந்த இவர்கள் செய்கிறது. ஸோ போராட்டம் போன்றேதான் வெற்றியும். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் சிறப்பு சோதனைகளை ஏற்படுத்தி தருகிறார். அவர் தம்முடைய இதயத்திலே
எனக்கென்று உங்களுக்கென்று ஒரு சிறப்பான இடத்தை வைத்திருக்கிறார் என்று நிச்சயமாய் நம்பிக்கொள்ளுங்கள். போராட்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் பெருகும்போது நயங்கள். அவர் தன்னுடைய இதயத்திலே, தன்னுடைய இடத்திலே எங்களுக்கு ஒரு சிறப்பான இடம் வைத்திருக்கிறார். ஸோ பெரிய 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 துன்பங்கள் அனுபவிக்கிற ஆத்துமா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆத்துமா. பார்த்தீங்களா எத்தனை பேர் சந்தோஷம், எத்தனை பேர் சந்தோஷத்துக்கிறான். சந்தோஷம்தான். பெரிய துன்பங்களை அனுபவிக்கிற ஒரு ஆத்துமா நிச்சயமாக ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆத்துமா தான். எப்போ எப்போ பிரச்சனையெல்லாம் வரும். அதனால தான் சங்கீதம் 27:13 சொல்லுகிறது, பாருங்கள், நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் விசுவாசியாதிருந்தால் நான் கர்த்தருடைய நன்மையை காண்பான் சொல்லி கெட்டு போயிருப்பேன். ஸோ விசுவாசித்ததினாலே இன்னைக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோம். அதனாலே தான் எந்த இந்த நிலை, இந்த நிலையில் வருகிற சோதனை எத்தனை பெரியது பாருங்கள். ஆத்மா துவண்டு போகிறது, இருதயம் நோய்வாய்ப்படுகிறது, சரீரம் விலையினப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களினாலும் இழப்புகளினாலும் ஏற்படுகிற போராட்டங்களினால் நம்முடைய விசுவாசமே ஆடி போகிறது. ஸோ இனி நான் இதை தாங்க மாட்டேன், இந்த வருத்தத்தினாலே, இந்த சோதனையினாலே, இந்த பிரச்சனையாலே எனக்கு தலையை சுற்றி மயக்கமே வருந்து விடுகுது, நான் என்ன செய்வேன்னு, சோர்ந்து போகாதே என்று இருக்கிற என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகாதே. ஆபத்து காலத்திலே சோர்ந்து போனால் பலன் கொண்டுவிடும். அதனாலே தான் சோர்ந்து போகாமல் காரியங்களை செய்து கொண்டு போகும்பொழுது ஆண்டவர் மிச்சமெல்லாம் பார்ப்பார். ஆனால் சோர்ந்து மயக்கமாக நிலையில் உள்ளவனும் ஒன்றும் செய்ய முடியாது. சோர்ந்து போய் இவன் மயங்கித்தேரன்னா ஒன்றும் செய்யலாது. ஸோ உடல் நலம் குன்றி நாங்கள் சோர்வடையும் பொழுது நானும் நீங்களும் செய்கிறது என்ன? உன்னாலே என்னாலே எதுக்குமே செய்ய முடியாது. எங்களை பணிகளை செய்ய போகிறது நாளாந்த காரியங்களை நிறுத்தும். நான் இப்போ ஒரு கிழமைக்கு வெளியே வெளியில் போகிற இல்லை, ஒரு மாதமே, ஆனால் கடைசி கிழமை வெளியே போகிற இல்லை. இவன் ஒரு அவசர சின்ன காரியம் காப்பிச்சு கூட எடுத்து வைக்க போக மாட்டேன். அந்த காற்று சுவாசித்த உடனே இருமல் வருது. ஸோ நாளாந்தம் செய்கிற வேலைகளை கொஞ்சம் நிறுத்தி விடுகிறோம். எங்களுடைய சோர்வடைந்த மயக்க நிலையிலே நாங்கள் ஓய்வெடுக்கிறோம். அமைதியாக இருந்து நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதான் நீங்கள் இப்போ ஃப்ளூ என்று போனால் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, டேக் எ ரெஸ்ட். ஸோ டேக் லாட்ஸ் ஆஃப் ஃப்ளூ, டேக் எ ரெஸ்ட். நல்லா அதை குடி, இதை குடி, எல்லாம் குடி, ஜீயை குடி, இப்போ குடி, கொஃபியை குடி, இஞ்சி ஜீயை குடி, எல்லாம் குடிச்சு நல்லா ரெஸ்ட் எடு. அப்போ படுத்துருக்கு, நல்லா ரெஸ்ட் எடுக்க சுகம் கிடைக்கிறது. ஸோ துன்பங்கள் தொல்லைகளினாலே நம்முடைய ஆன்மா சோர்வடையும் பொழுது அதே போலத்தான் அப்பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி என்ன என்று சொன்னால், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருங்கள். கரங்களை அமைய சொல்லுவோம், ஆண்டவர் வருத்தத்தை மாற்றுவார். நாளைக்கு ஆண்டு எனக்கு வெள்ளிக்கிழமை வரையும் வாய்ஸ் இல்லை. 3-4 நாள் நான் வெள்ளிக்கிழமை ப்ரே பண்ணேன் ஆண்டவரே, இந்த சனியும் ஞாயிறும் இந்த வாய்ஸை தாங்கும், ஏன்னா நான் ஊழியம் செய்ய வேணும். ஆனால் எனக்கு அது வராதென்று சாத்தானு சொல்லி இது சரி வராது, முதல் வரா என்ன அப்படின்னு வெள்ளி வியாழன் இரவு தான் நீ போனது, அப்படி தான் என் வயசு ரெண்டாவது ஒரு ரெண்டு மூணு நாள் எடுக்கும் என்ன. அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த குரலை தாங்க என்னண்டா சனி ஞாயிறு ஊழியம் செய்ய வேணும் பண்ணுறது. எத்தனை ஆச்சரியம், வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு சுத்தமாக ட்ரையாக போச்சு, தண்ணி குடிப்போன்னு எழும்பி நல்லா தண்ணியை குடிச்சிட்டு படுத்தேன். வாய்ஸ் திரும்ப வந்துச்சு, தண்ணி குளிந்துட்டுது. அப்போ இந்த தண்ணி குளிந்தோடனே என்ன சொல்கிறது, குளிந்த தண்ணியை கொஞ்சம் சுட வச்சு தரச்சுட்டு வாங்க வாயில் கேட்டுட்டேன், நடு கதைக்கல என்னால் வாய்ஸ் வந்துட்டு. அப்போ சோத்தின மல்ல இல்லையா நீங்கள், அதாவது பலன் கொண்டு திடமனதாக இருங்கள். ஏனென்றால் அவருடைய எங்களுடைய தைரியமும் பலனும் ஒளிந்து விட்டதுன்னு அவருக்கு தெரியும். அவர் கூறும் சொற்கள் என்ன இன்னொன்று, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பேசா இருக்கும் நித்திரோடும் இருப்போம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரியும் கட்சன் டெய்லர் நல்ல ஒரு பிரபலமான ஊழியக்காரன், தன்னுடைய கடைசி நாட்களிலே 93-94 வயசு நாட்களில் மிகவும் பிலமினமாக இருந்தார். அப்பொழுது அவர் தன்னுடைய ஒரு ஃப்ரெண்ட், அவருடைய அருமையான ஒரு நண்பனுக்கு சொல்லுகிறார், கடிதம் எழுகிறார்,
எழுத கூட இயலாதபடி நான் விலக் மீனமாய் விலகின அடைந்திருக்கிறேன். என்னுடைய வேதாகமத்தை வாசிக்க கூட எனக்கு பலன் இல்லை, ஜெபிக்க கூட எனக்கு என்னால் முடியவில்லை. நான் செய்வதெல்லாம் ஒரு சின்ன குழந்தையை போல என்னுடைய ஆண்டவருடைய கரத்திலே விழுந்து அமர்ந்திருப்பது என்று எழுதினேன். இந்த அற்புதமான தேவ மனிதனும் கூட மிகுந்த ஆன்மீக வல்லமுள்ளவராக இருந்த போதிலும் தன்னுடைய உடல் நல குறைவினாலே அமெரிக்கையோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஸோ ஆண்டவர் தன்னுடைய அருமையான பிள்ளைகளாகிய என்னிடமும் உங்களிடம் என்ன வேண்டுகிறது என்னவென்றால், எங்களுடைய துன்ப தொல்லைகளில் அவதிப்பட்டு சோண்டு போகையில் அவர் மேலே சாய்ந்து நம்பிக்கையோடு இருப்பதைத்தான் அவர் சொல்லுகிறார். பலன் நிறைந்தவராக இருக்க முயற்சி செய்யக்கூடாது. நல்ல வருத்தம் அவருக்கு இல்லாத அவர் அது இந்த சாரம் பந்தய முடியும் இருப்பார். ஆனால் தாங்கள் தைரியசாலி மாதிரி பிள்ளைசாலி மாதிரி சும்மா நடித்துக் கொள்வார்கள். அப்படி வருத்தமாக இருக்கும் பொழுது அவர் மேலே சாய்ந்து நம்பிக்கையோடு இருக்க வேண்டுமே ஒழிய பலன் நிறைந்தவராக வியாதி இல்லாதவனாக இருக்க முயற்சி செய்யக்கூடாது. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஆக்டிங். ஸோ எங்களுடைய இதை உள்ளபடி ஆண்டவன் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஸோ நாங்கள் அமர்ந்திருந்து அவரே ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளும் பொழுது அவர் எங்களை தூக்கி தாங்கி முற்று முழுதாக திரும்ப நடத்துவார். ஆமென். அதனாலே நாங்கள் வியாதியோ ஏன் சோம இல்லை சொல்லி தம்மணும் சரிவான வியாதி வருத்தம் எனக்கு ஒன்றும் இல்லை. அப்போ டாக்டரும் பாப்பா ஒன்றும் இல்லை ஒரு வருத்தம் இல்லைன்னு விட்டால் வைப்பும் பார்க்க தண்ணின்னு வைக்க தேவையில்லை, நல்ல தண்ணி இல்லை எல்லாம் ஜோம் இல்லைன்னு சொல்கிறார். பார்க்க போனால் அவருக்கு சளியெல்லாம் அமர்ந்து அடைச்சி அழைச்சிட்டு போவேன். ஸோ நான் மிகவும் சோர்ந்து போகிற நேரங்களிலே ஆண்டவர் ஒரு சிறந்த த பெஸ்ட் மெடிக்கேஷன் ஒன்று வைத்திருக்கிறார். அதுதான் அந்த மெடிக்கேஷன் என்னென்று சொன்னால் சங்கீதம் 27:14 வாசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14 ரைட். அப்போ கர்த்தருக்கு திடமனதாய் இருந்து காத்திருக்க வேண்டும். ஸோ அப்படி எங்களுடைய இருதயத்திலே பலன் கொண்டு நாங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். மாற்றுவார், தேவன் விடுதலை ஆக்குவார், தேவன் சுகப்படுத்துவார், தைரியமாக இருக்க வேண்டும். யோபு 23:10 சொல்லுகிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் போகிற வழி அவருக்கு தெரியும், யாருக்கு தெரியாட்டாலும் சோதிக்கிறார், அதுக்கு பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். அப்படியே இவரும் சொல்லி பாருங்கள், பொன்னாக்கி தேவனங்களை ஆசீர்வதிப்பேன். ஸோ விசுவாசம் வந்து எப்போவும் ஒரு பெரிய போராட்டங்கள் புயல்களுக்குள்ள தான் வளரும். விசுவாசம் சும்மா இருந்தால் வளர போகிறதில்லை. ஸோ 4 வார்த்தைகள் தான், ஆனாலும் புயலிலே அடிபட்ட ஆத்மாவுக்கு அது எவ்வளவு ஆறுதலாக இருக்கும். விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது காணாதவற்றை காணும்படியாகவும் நடக்க இயலாத காரியங்களை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடியதுமான ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட இயல்பான ஒரு திறமையாக அது மாறிவிடுகிறது, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். ஸோ அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளிலே அது செயலாற்றுகிறது. ஆனால் அந்த அது புயல்களிடையே தான் போராட்டங்கள் வியாதிகள் கவலைக்குள்ளே தான் அது வளரும். அதுக்கு அந்த அந்த உரம் தான், அந்த உரம் தான் அதை வளர்க்கிறது. அதாவது ஆன்மீக சூழ்நிலைகளிலே குழப்பங்கள் ஏற்படுகையில் விசுவாசம் வளரும். ஸோ இயற்கையின் கூறுகளிலே போராட்டங்கள் ஏற்படுகையிலே புயல்கள் ஏற்படுகின்றன. அதேபோலத்தான் ஆன்மீக உலகிலும் ஆன்மீக புயல்கள் உண்டாகுகின்றன. அத்தகைய சூழ்நிலையில்தான் விசுவாசம் வளர்வதற்கு ஏத்த நிலம். ஆமேன். அதாவது பாருங்கள், இப்போ நெல் பயிரிடுறதுக்கு அது ஒரு வித்தியாசமான அந்த நிலத்தை பதப்படுத்த வேணும். ஆனால் மாமரம் நடுறதுக்கு அப்படி இல்லை, தென்னைமரம் நடுறதுக்கு அப்படி இல்லை, அதுக்கு ஒரு வித்தியாசமான குழி வெட்டி அதுக்கு வித்தியாசமாக பயன்படுத்த வேண்டும். அதனாலே தான் இந்த விசுவாசம் புயல்கள் வரும்பொழுது நிற்கலாம், விசுவாசம் வளர்வதற்கேற்ற நிலமாய் தேவன் என்னை மாற்றுகிறார். ஆமென். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அது ஃபாஸ்ட்டாக பலன் கொடுக்கும்.
அது காடுகளின் பாதுகாப்பான இடங்களில் உறுதி பெற்ற, நீங்க பாருங்க அந்த காட்டை வச்சுக்கொள்ளுங்க, நடுவில் அது இருக்கும் மரங்கள், அது அவ்வளோ ஒரு பெரிய உறுதியான மரங்களாக இருக்காது. ஏன்னா பல திசைகளிலிருந்தும் காற்று மரத்தின் மேலே வீசி அதை அங்கே அசைத்து வளைத்து முறுக்கி வலுவானதாக்கக்கூடிய வெட்ட வழிகளிலே தான் உறுதியான மரங்கள் காணப்படும். தனி இருக்கிற மாதிரி நல்லா உறுதியாக இருக்க வேண்டாம், மழை காற்று ஐயர் எல்லாம் அது வளைஞ்சு முறுகி நல்ல தப்பிலன் ஆகிவிடும் அந்த மரம். அப்போது தங்களுக்கு தேவையான கருவிகளை செய்கிறவர் கூட அத்தகைய உறுதியான மரங்களைத்தான் தேடி கண்டுபிடிப்பார்கள். ஒரு போட் செய்கிறவர்கள் அல்லது ஒரு 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 துலா செய்கிறவர்கள் அல்லது ஒரு கோடரி காம்பு செய்கிறவர்கள் கொஞ்சம் இறுக்கமான மரத்தை தான் தேடி கண்டுபிடித்து செய்வார்கள். ஆன்மீக வாழ்விலும் அப்படியே தான். ஆன்மீக உலகிற்கு சிறந்த ஒருவரை நீங்கள் காணும் பொழுது அவர் நிலைக்கு உன்னை கொண்டு செல்லும் பாதை காட்டு மலர்கள் நிறைந்து சூரிய வெளிச்சம் இருந்து இலகுவான பாதை அல்லவே இல்லை. கரடு முரணான செங்குத்தான பாறைகள் இறுங்கிய ஒடுக்கமான பாதைகளைத்தான் இருக்குமென்றதை நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆன்மீக வாழ்விலே சிறந்தவராக மாற முடியும். ஒரு வருத்தம் வரையில் ஒரு கவலை முறை ஒரு கண்ணீர் முறையிருந்தால் நெக்கெல்லாம் இவர் ஒரு ஒன்றும் செய்ய மாட்டேன்னா வெத்தியில டக்குன்னு ஒரு ஆள் செத்து போயிருந்தேன் ஒரு அழியே இருந்து போய் வச்சுன்னு அழுகிற ஒளியும் இவர் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ன இவர் அதெல்லாம் ஒன்று சந்திக்கல. அந்த பாதையிலே படிமான காற்று இருக்க வேண்டும், ரொம்ப பெரிய புறான பாறைகள் இருக்க வேணும், காலை கிழிக்க வேணும், முள்ளுகள் இருக்க வேணும், உடலை கீற வேணும், நச்சு பிராணிகள் நச்சுறுதல் எல்லாம் அங்கே இருக்கு. அது துயரமும் மகிழ்ச்சியும் உள்ள ஒரு பாதை. கண்ணீரோடும் சந்தோஷத்தோடும் வேதனையோடும் வெற்றியோடும் போராட்டங்களும் வெற்றி கீதங்களும் உள்ள ஒரு பாதை. நான் சொல்றது விளங்காதான் பேசாமல் இருக்கிறேன், சொன்னது விளங்கினா ஒரு உற்றாம ஆமீன் சொல்லியிருப்பார். ஆமீன். இந்த டெக்சஸ்லேயே ஒரு நல்ல ஜங் பாஸ்வால் இருக்கிறது ஜோயல் ரைட் ஜோயல் ஹோஸ்டன் யா, நீங்கள் அவருடைய இந்த டிவியில் போய் பாருங்கள் அவருடைய மெசேஜை. அவர் மெசேஜ் கொடுக்கல ஜனங்களெல்லாம் சந்தோஷமாக ஆமீன் அல்லதுக்கான அதை ஏற்றுக்கொள்வார்கள், அவர் அவர் ரிசீவ் பண்ணுவார்கள். அது அந்த ரிசீவ் பண்ணத்தை இப்போ வேறு நீங்கள் ஜெபம் முடிஞ்சோன்னு ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். ஆமேன் ஆமேன்டா, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் சும்மா இருந்தால் இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஆள் உங்களை கேள்வி கேட்கும், எங்களை ஒரு கேஸ் மூலமாக போயிட்டீங்கள் ஜட்ஜ் கேள்வி கேட்குறார், லோயர் உங்கள்ட்ட வந்து இந்த பிரச்சனை கேட்குறா, இல்லை ஜட்ஜுக்கு உங்கள்ட்ட நேரடியாக கேள்விட்டால் நீங்கள் இங்கே இருந்தால் ஜட்ஜ் பாப்பர் ஒன்றில் மென்டல் சிக் அல்லது இவரை திரும்ப அந்த ஏதாவது ஒருத்தை அனுப்பி பரிசோதிக்க வேணும், இல்லாட்டால் ஆள் வெள்ளன முடிய போகிறேன் இதான் நினைப்பேன். ஜோதிச்சுன்னா உடனே பார்த்து கேஸை பிடிச்சி ஆளை அனுப்பி வழியால் இதை போடு, இல்லாட்டா உடனே ஓகே 32,000 ஃபைன், எனக்கு 22,000 ஃபைன் என்று தான் வந்தது பிரித்திய பிரம்பனில் இருந்து 22 சென்ட்ஸே கட்ட மாட்டேன் முடிச்சு காட்டுறேன் கோர்ட்ஸில் எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்தேன், ஒவ்வொரு பாயிண்ட் 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 பாயிண்டாக எழுதினேன், அதுக்குரிய டேட்டுக்குரிய எல்லா சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்தேன், எல்லாம் ஃபைல் பண்ணி நான் அனுப்பினேன். வாசி வாசித்து பார்த்து என்ன மாதிரி தீர்ப்பு தாரையோ, எனக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் விடவே மாட்டேன், நான் அடுத்த அப்பீல் பண்ணிய தீர்வு வந்துட்டேன். ஆனால் ஆண்டு December 20 ஒன்றுங்களா செய்துவிட்டேன். அல்லேலூயா. அப்போது ஆன்மீக வாழ்வு எல்லாம் இருக்கிறது, ஆனால் அதிலே வெற்றி பாதையும் இருக்கிறது, வெற்றி கீதங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆமேன். கடினமான உழைப்பு, அடி உதை சித்திரவதை தவறாக புரிந்து கொள்ளப்படுதல், தொல்லைகள் சங்கடங்கள் அவதூறு பேசப்படுதல் ஆகிய அனைத்தும் நிறைந்திருக்கும். இப்போ இவ்வளோ இப்போ சொன்னது முழுவதும் எங்களுக்கு முழுவதும் நடந்தாரு பாருங்க, நான் இவ்வளோ சந்தோஷமாக பார்த்தீங்களா, நடக்கட்டும் அப்படி போனால் தான் சந்தோஷம். இப்படி தான் நான் அன்றைக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு இது பார்த்தேன், உங்களுக்கு தெரியாத இல்லை எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் பாருங்கள், எல்லாம் தெரியும் சொத்துலன் 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 எல்லாம் நாளைக்கு நாளை தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு மேர்சல்னு ஒரு படம் வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படம் தெரியாதே சொல்லுங்கள், நான் சொல்கிறேன்னு கேளுங்க. அந்த படத்தில் அண்டனையும் விக்கியையும் நான் இந்த இதில் தான் இனிமேல் எடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிறேன் ரெண்டு பேரையும்.
வாக்கு வச்சு ஊக்க நட்டுக்கிற இதில் அப்போ அதுக்கு ஒரு அந்த டீ இது நடந்தது. அப்போது உலகத்துலேயே த பெஸ்ட் ஹாலிவுட் கிஃப்ட் வாங்கின ரஹ்மான் தான் நிச்சயமாச்சது. இப்போ அது இந்த வெளியீட்டு விழா நடந்தது. அப்போ நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா ரஹ்மான் வந்து பேசுவார், கணக்கு பேச மாட்டார், ஒரு 2 மினிட்ஸ் தான் கதைப்பார். கதைச்சு போட்டு என்ன சொல்லிட்டு போவார் என்றால், எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாக்கேன்னு சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவர் வந்து என்னடா அவர் எல்லாம் இந்து படங்கள் இதில் தான் கூட மியூசிக் போடுற அனுபடி அவர் தந்தையையும் கொண்டு வர, எல்லா புகழும் இறைவனுக்கு என்னட்டு ரயம் போடுவார். ஸோ சரி, அடுத்தது விஜய் வர போகிறார். இப்போ அந்த மேசல் வந்த இதுக்கு வாரார் விஜய் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லி, அவன் வந்து சின்ன வயதில் அவன் வந்து கிறிஸ் ஸ்ரீலங்கனால் தாப்பன் சந்திரசேகரன் ஸ்ரீலங்கன் பட் கேத்தலிக். ஆனால் அவங்க இப்போ ரசிக்கப்பட்டு அவர் மோடிக்கு லெட்டர் எழுதினவர், பிரேஸ் லோட் தலையங்க போட்டு தான் லெட்டர் எழுதினவர். உங்களுக்கு அது தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பிரேஸ் லோட்னு போட்டு தான் எழுதினவர் அவர், ரசிக்கப்பட்ட அவர். அவர் கணக்கொன்னு சொல்ல அவன் சின்ன வயதிலே நல்லா முன்னுக்கு வந்தான். வெரி குட். அந்த விஜய் வந்து என்ன சொல்லிட்டு போவான்னு ஒரு வசனம் சொல்லுங்கள். யாராவது கண்ணதாசன் பாடின பாட்டு மாதிரி தான் அந்த பாட்டில் உள்ள வரியான சொல்லுவேன். சொல்கிறவன் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், பேசுகிறவன் பேசிக்கிட்டே இருக்கட்டும், தடை செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் போய்கிட்டே இருங்க, முன்னேறிவிங்க. இப்படி சொல்லிட்டு போன கவனிச்சிருக்கீங்க? உங்களோட அழைப்பெண்ண தரிசனம்னா நீங்கள் போய்கொண்டே இருங்கள். உங்களோட ரட்சிப்பெண்ண இதுன்னா நீங்கள் போய்கொண்டே இருங்கள். அதை பிடிச்சிக்கொண்டு வெற்றி உங்களுடைய பக்கம்தான். உலக பிரகாரமானவனே அப்படி சொல்லுறான். ஆனால் நானும் நீங்களும் இதை விட மேலானவர்களாக இருக்க வேண்டும். அது துன்பம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம், மகிழ்ச்சி இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், அங்கே வெற்றி இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அங்கே சமாதானமும் வெற்றி கீதங்களும் உள்ள ஒரு பெரிய ஒரு பாதையை தேவன் எனக்கு உங்களுக்கும் வச்சிருக்கிறேன். ஸோ அடி இருக்கலாம், உதவி இருக்கலாம், ஆபத்து இருக்கலாம், சித்திரவதை இருக்கலாம், தவறாக புரிந்து கொள்ளப்படலாம், தொல்லைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், அவதூறாய் பேசக்கூடியதாகவும் இருக்கலாம். இதுகள் நிறைந்திருக்கும் அந்த பாதையிலே தான் நானும் நீங்களும் இவற்றுக்கு கூட போகும் பொழுதுதான் இவை எல்லாவற்றிலும் அதே அவருடைய வசனத்தோடு முடிக்கிறேன். நாம் நம்மில் அன்பு கூறுபவர்களாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளவர்களாகிறோம். கரங்கள் உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இன்னும் வரட்டும் ஐயா, வியாதி வரட்டும், கடன் வரட்டும், கவலை வரட்டும், கண்ணீர் வரட்டும், பிரிவினை வரட்டும், வேதனை வரட்டும், இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாகிறோம். எவ்வளவு ஆச்சரியமா பார்த்தீங்களோ. அதனால் இந்த கால வேளையிலே வருடம் பிறந்து முதல் முதலாக கூடி வந்திருக்கிறோம் முதல் ஆராதனையிலே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக தேவன் என்னை உங்களை மாற்றுவேன். அதனால தான் அவர் சொன்னாரே, அதாவது வந்து ஏசாயா 7:11 கேள், அது பாதாளத்திலிருந்தாலும் வரும், இல்லாட்டி வானத்திலிருந்தாலும் வரும், நீ கேள். உன்னதத்தில் இருந்தாலும் வரும், அது அதிக ஆழத்தில் இருந்தாலும் வரும், கேள். அதனால இந்த கால வேளையிலே கூடி வந்திருக்க உங்களோடும் என்னோடும் தெய்வீக சுகமும் சமாதானம் எங்களை ஆளுகை செய்வதாகும். ஆமேன். கத்திருந்த வார்த்தைகளின் மூலம் எங்களை பலப்படுத்தி, திட்டப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆக என் ஆண்டவருடைய பிரசன்னம் கூட போவதாக. பாடலாரை நடத்துகிற பிள்ளைகளையும், வாத்தியக்கறி வாசிக்கிற பிள்ளைகளையும், ஆண்டவருடைய ஊழியம் செய்கிற எல்லாரையும் விசேஷமாக நினைத்து ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. ஆம் சுவாமி, நல்ல ஞானத்தோடு, புத்தியோடு, பழக்கொழுக்கத்தோடு ஆண்டவரே கீழ்ப்படிந்து நம்முடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விசேஷித்த வரங்கள், வல்லமைகள், தாளந்துகள், அபிஷேகங்கள், அதிகாரங்கள் என் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் சுவாமி. தாப்பனே, புதிய வேலை தொடங்குகிற பிள்ளைகள் எல்லாம் நினைத்தருளுங்க. ஆண்டவரே, வேலைத்தளத்தில் அதிகார கண்கள் தயவத்தாசை கொடுக்க செய்யுங்க. அவர்களுக்கு அங்கே பதவி உயர்வுகள் கிடைக்க செய்யுங்க. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று இவர்கள் அறிந்து ஆண்டவரே அந்த இவர்கள் போகிற வேலைஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீ காலடி எடுத்த வெள்ளம் எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தை அந்த வேலைஸ்தலத்தையும் ஆசீர்வதிங்க சுவாமி. கற்பத்தை தாங்கி நிற்கிற தாய்மாரை எல்லாம் நினைத்திருங்க சுவாமி. ஆம் ஐயா, கற்பத்தை தாங்கி இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்க. கற்பத்தை நீங்கள் வளர்த்து விடுங்க. சுவபிரசத்தை நீங்கள் கட்டளை இடுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை நம்முடைய சன்னிதியிலே கொண்டு வந்து விட கிருப செய்யுங்க. தாயாரவர்களுக்கு வேண்டிய எல்லா தெய்வீக பலத்தையும் பரத்திலிருந்து கொடுத்துருவில்ல. இது மனிதனால் ஏற்பட்டதில்லை, மனிதனால் நடந்ததில்லை, இது தேவனால் உண்டானது. ஏனென்றால் கற்பத்தின் கனி என்னால் கொடுத்த சுதந்திரம்,
இந்த சுதந்திரத்தை தாங்குற தாய்மாரை என் ஆண்டவர் விசேஷமாய் காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே இன்னும் ஒவ்வொரு காரியம் காணிக்கை உங்களுக்கு கரத்தில் கொடுக்குறோம். கடந்த வருடத்திலே எல்லாவற்றையும் தாராளமாய் கொடுத்தார்கள். நீங்கள் அவர்களுக்கு தாராளமாய் கொடுங்க சுவாமி. எல்லா தேவைகளையும் சந்திக்க நிறைவாய் கொடுத்தார்கள். என் ஆண்டவரே அவர்களுக்கு நிறைவாய் கொடுத்துருங்க சுவாமி. ஆண்டவரே அவர்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். என் ஆண்டவரும் பரத்திலிருந்து இவர்களை மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். கூட நிறைய மீதி எடுத்து கொடுத்தார்கள். இன்னும் கூட நிறைய எடுக்க கொடுக்க வேண்டுகிறோம். இந்த காணிக்கைகளை எத்தனை தேசங்களுக்கு அனுப்பினோம் ஐயா. எத்தனை ஏழை பிள்ளைகள், எத்தனை ஏழை ஊழியர்கள் சாப்பிட்டார்கள், உடுத்தார்கள், மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடினார்கள். அந்த பரலோக மகிழ்ச்சி இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அதை நூறத்தனியாய் திருப்பி கொடுக்கும்படியாய், எல்லாவற்றிலுமா சுகமாக இருக்க அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், இன்னும் கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு பல்கி பெருக செய்யும்படியாய் உடைய சமூகத்தில் கொடுக்குறோம் சுவாமி. ஆமையா, இந்த பிள்ளைகள் மனப்பூர்வமாய் கொடுத்ததினாலே நிறைய பணங்களை அனுப்பினது மாத்திரமல்ல, கட்டண நிதியிலே நிறைய பணத்தை போட வைத்தீங்களே அதற்காக நன்றி சொல்லுகிறோம். எப்பையா ஒரு இடம் தருவீங்கன்னு தான் காத்திருக்கிறோம் சுவாமி. எப்போ தருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் தருவீங்கன்னு நிச்சயம் இருக்கு சுவாமி. அந்த விட ஆயத்தப்படுத்தி தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் காலை 10 மணிக்கு வந்து ஆராதனை தொடங்கக்கூடியதாய் நான் ஒரு இடத்தை தரும்படியாக கேட்குறோம் சுவாமி. நேற்று தினத்தில் உபவாசத்திலே வந்த ஒவ்வொருவரையும் நினைத்திருந்த ஐயா, காலையில் இத்தனை பயங்கரமான குளிர் இருந்தாலும் கைவேல எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி தடை இருந்தாலும் நேரத்துக்கு எல்லாரையும் கொண்டு வந்து பாட வைத்து துதிக்க வைத்து ஜெபிக்க வைத்து ஆசீர்வாதத்தை அனுப்பினீங்களே அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த குடும்பங்கள் பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே முதலாவது நம்முடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்க, எல்லாருக்கும் மீதியெல்லாம் கூட்டி கொடுக்குறீங்க அல்லவா சுவாமி. ஆமையா, உண்மை உள்ளவனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கொடுக்குற ஆண்டவர், ஆண்டவரே உண்மை உள்ள ஒவ்வொருவரும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வாழ கிருபை செய்யுங்க. மாறுபாடு உள்ளவர்களுக்கு நீங்கள் மாறுபாடு உள்ளவராகத்தானே இருப்பீங்கள், அதற்காகவும் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. தகப்பனே யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டும் வேலை செய்கிறவர்களை விசேஷமாக நினைத்தவர்களும் ஆண்டவரை கத்திருக்கென்று அந்த நாட்களை ஒதுக்கி வேலைகளாக இருந்தாலும் சொல்லிவிட்டு வந்து தங்கள் தங்களுக்கு கொடுத்த வேலைகளை செய்ய ஒவ்வொருவரோடும் உடைப்படுங்க சுவாமி. ஆண்டவரை வேலையாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் தேவனுக்குரிய நேரத்தை தேவனுக்கு கொடுத்து பணி செய்யக்கூடியதாய் எல்லா வாலிப பிள்ளைகளையும் யூனிவர்சிட்டி பிள்ளைகளையும் நீங்கள் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்களை நம்பி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கிருபை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் ஐயா. உங்களுடைய கிருபை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும். காலை தோறும் புதிய கிருபை, நாள்தோறும் புதிய கிருபை கொடுக்கிறேன் ஆண்டவர். உம்மை நம்பி வர்ற, உம்மை நம்பி இருக்கிற, உண்மையே நம்பி வாழ்கிற உம்முடைய விசுவாசிகள், ஊழியர்கள், குடும்பங்கள் எல்லோரையும் உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக என்று நாங்கள் மன்றாடுகிறோம். சொன்னீங்களே சுவாமி, நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கிறோம் சொன்னீங்களே, கேட்கிறோம் சுவாமி. எங்கிருந்தாவது அதிசயங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களினாலே இம்மட்டும் வழிநடத்தினது போல இந்த புதிய வருடத்திலும் இந்த வாக்குத்தத்த வார்த்தையின் ஊடாக நம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் திருச்சபையையும் என் ஆண்டவர் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று அதிகாரமுள்ள உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கொண்டாடுகிறோம் பரிசுத்தம் உள்ளங்கள் பரலோக தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கர்த்தாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் வடத்தில் ஐக்கியமும் இந்த கால வெளியில் ஓடோடி வந்திருக்கிற நீங்கள் நேசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களில் தங்கி ஆசீர்வதி, ஆமென். இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே.